வணக்கம். தி ரூஸ்டர் நியூஸின் மேல நீங்க வைத்திருந்த அந்த நம்பிக்கை வீணாகவில்லை. எங்களை ஒரு படி மேல தூக்கி வைத்திருக்கிறீர்கள் நீங்கள். நேத்து இரவு என்டி டிவியில் வரும் பிரைம் டைமில் ரவீஷ்குமார் அவர்கள் வழங்கும் அந்த செய்தி தொகுப்பில் நாங்களும் இடம் பெற்றிருந்தோம். பிரிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் கொலை வழக்கில் சார்ந்த அனைத்து விஷயங்களையுமே நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். ஒரு சிறிய வீடியோவும் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிவிட்டோம். என்டிடிவியில் உள்ள ரவீஷ்குமார் அவர்கள் நாங்கள் கொடுத்த இந்த சிறிய தகவலை மேல்படுத்தி அதில் பல விஷயங்களை சேர்த்து கிட்டத்தட்ட 45 நிமிடம் பெனிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் அவர்களுடைய ஸ்டோரிக்கு ஒதுக்கியுள்ளார்கள். இந்த செய்தி தொகுப்பு தென்னாட்டு செய்திகளுக்கும் வடநாட்டு செய்திகளுக்கும் போடப்பட்ட ஒரு சிறிய பாலம். தென்னாட்டு செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்ததற்காக என்டிடிவிக்கு எங்களுடைய மனமான்ற நன்றி. நம் நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் மீண்டும் ஒரு முறை எங்கள் போன்ற பத்திரிகையாளர்களுக்கு வேலையை வைத்து விட்டார். இந்த முறை டிவியில் வந்து அவர் என்ன சொன்னார் என்று நீங்களே கேளுங்கள். மேரி பியாரே தேசவாசியோ, நமஸ்கார். कोरोना वैश्विक महामारी के खिलाफ लड़ते लड़ते अब हम अनलॉक टू में प्रवेश कर रहे हैं और कि अगर कोरोना से होने वाली मृत्यु दर को देखें तो दुनिया के अनेक देशों की तुलना में भारत संभली हुई स्थिति में है। समय पर किए गए लॉकडाउन और अन्य फैसलों ने भारत में लाखों लोगों का जीवन बचाया है। கரெக்டான நேரத்தில் கரெக்டான மெஷர்ஸ்களை இந்த லாக்டவுனை போட்டதனால இந்தியாவில் கொரோனா வைரஸ் உடைய பாதிப்பு மிகவும் குறைதலாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் நம் நாட்டை உலகத்தில் உள்ள பல நாடுகளோடு கம்பேர் பண்ணி பார்க்கிற போது இந்தியா மிகவும் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. நம்ம பிரதமர் ஒழுங்கான முறையில் செயல்பட்டதுனால தான் இந்தியாவில் கொரோனா வைரஸ் உடைய எண்ணிக்கை 5.5 லட்சத்தையும் தாண்டி விட்டது. இங்கே மட்டும் அவர் நிற்கவில்லை, லாக்டவுன் 1லிருந்து லாக்டவுன் 2க்கு போக இருக்கிறோம். கொரோனா வைரஸோடைய எண்ணிக்கை ஒரு துளி கூட குறையவில்லை, ஆனால் லாக்டவுன் 1ஐ முடித்து லாக்டவுன் 2க்கும் போக இருக்கிறோம். 80 கோடி ஏழை இந்திய மக்களுக்கு 5 கிலோ அரிசி அல்ல 5 கிலோ கோதுமை 1 கிலோ பருப்பு ஃப்ரீயாக வழங்க இருக்கிறார்கள் இந்த மத்திய அரசாங்கம். 18,000 கோடி நேரடியாக மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸோடைய அக்கௌண்ட்டுக்கே போய் சேர்ந்துவிடும் பிஎம் கரீப் கல்யாண் யோஜனா வழிகள். ஒன் நேஷன் ஒன் ராஷன் கார்டு இதை பற்றியும் பேசிவிட்டார். இந்தியாவில் உள்ள எந்த நபரும் எந்த மாநிலத்திலையும் போய் ராஷன் கடையில் ராஷன் வாங்கலாம். நம் நாட்டில் கொரோனா வைரஸோடைய எண்ணிக்கை அதிகரித்ததற்காக உங்களையே குற்றவாளியாக்கிவிட்டார் நம் நாட்டு பிரதமர் ஐயா. ஆமாம், நீங்கள்தான் குற்றவாளியாம். நம் நாட்டு மக்களால் தான் இந்த நம்பர் இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாம். யாருமே சோஷியல் டிஸ்டன்சிங்கை ஃபாலோ பண்ணுறதில்லை, யாருமே 20 செகண்ட் அருதி கையை கழுவுறதில்லை. இதுக்கும் மேலே அனைவருமே கை குலுக்கிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால தான் இந்த கொரோனா வைரஸோடைய எண்ணிக்கை இந்த அளவுக்கு வளர்ந்துள்ளது. ஆனால் நாங்கள் அன்லாக் 1லிருந்து அன்லாக் 2க்கு போக இருக்கிறோம். இந்த அனைத்து விஷயங்களையும் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்கள். தயவு செய்து இது யாரோட கேர்லெஸ்னஸ் எனக்கு தெரியல, எனக்கு புரியல. நானும் மார்னிங்ல இருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்னால முடியாம தான் இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன். இது தயவு செய்து இது சிஎம்ஓட பார்வைக்கு இது போற வரைக்கும் ரீச் ஆகணும். இதை யார் எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பிளீஸ் தயவு செய்து இதை ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது. நீங்க வீட்டுக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு எனக்கு கேர் கொடுக்கணும்னு சொல்ல வரல. பட் எனக்கு ஒரு மெடிசன் கூட கொடுக்க இது வரைக்கும் ஒரு போன் கால் கூட வரல எனக்கு. கவர்மெண்ட் சைட்ல இருந்து கார்பரேஷன் சைட்ல இருந்து எனக்கு அட்லீஸ்ட் மெடிக்கல் ஷாப்லயாவது மெடிசன் கொடுக்க அலோ பண்ணுங்க. கோவிட் 19 பாதிக்கப்பட்ட இந்த நபர்களுக்கு
அரசாங்கம் இமிடியேட்டா ஒரு டீமை இவர்களுடைய வீட்டுக்கு அனுப்பி விடணும். இவர்களுடைய வீட்டிலேயே அட்டாச்ட் பாத்ரூமோட இருக்கிற அந்த ரூமில் இவர்களை ஐசோலேட் பண்ணலாம். அதற்கு மேல இந்த நபர்கள் அவர்களுக்கு மாத்திரை மருந்தையும் வழங்கணும். அப்படி மாத்திரை மருந்து இல்லை என்றால் ஒரு பிரிஸ்கிரிப்ஷனையும் அவர்களுக்கு கொடுக்கணும். இந்த பாதிக்கப்பட்ட நபர்களுடைய குடும்பத்தினர் சிட்டியில் உள்ள எந்த மெடிக்கல் கடையிலும் போய் அந்த மாத்திரை மருந்துகளை வாங்கலாம். சீரியஸான கண்டிஷனில் இவர்களுடைய வீட்டிலிருந்து எந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கியோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவர்களை கூட்டி செல்லலாம். அந்த ஹாஸ்பிட்டலும் இவர்களிடம் சாதாரண ஃபீஸை மட்டும்தான் வாங்கணும் என்று இந்த உத்தரவில் நீங்கள் எழுதியாகணும். கொரோனா வைரஸுடைய எண்ணிக்கை 5 லட்சத்தையும் தாண்டிவிட்டது. அனைத்து ஹாஸ்பிட்டல்களிலுமே பெட் இருக்குமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. உடல் ரீதியாக கொஞ்சம் நல்லா இருக்கிற நபர்கள் தன் வீட்டிலேயே ஐசோலேட் ஆகி குணமடைந்துதான் வருகிறார்கள். இதற்கு மேல் இன்னொரு ஷாக்கிங்கான வீடியோ ஹைதராபாத்திலிருந்து வந்திருக்கிறது, அதையும் கொஞ்சம் பாருங்கள். ஊப்பிரி ஆடுத்தலாட்டை கூட செக்தி நக்குண்ட பெல்ட் வந்தேசிரு பத்லாடு பார்த்தா சால் சால் அயிந்து இப்படிக்கு 3 గంటల తిన్నాడు నాకు ఊపిరి ఆడతలేదు గుండె ఆగిపోయింది కిందికి ఆగిపోయింది ఊపిరి ఒక్కటే కొట్టుకుంటుంది డాడీ బాయ్ డాడీ బాయ్ అందరికి బాయ్ డాడీ ஒரு அப்பா தன் மகனை சுடுகாட்டிற்கு போய் அடக்கம் செய்ததற்கு பின் வீடு திரும்பி இருக்கிறார். வீட்டிற்கு வந்து பார்க்கிற போது அவருடைய மொபைல் போனில் ஒரு மெசேஜ் இருக்கிறது, அவருடைய மகன் அனுப்பின அந்த வீடியோ மெசேஜ். அந்த வீடியோ மெசேஜில் அந்த மகன் கூறின அந்த விஷயம், கடந்த 3 மணி நேரமா இதே ஹாஸ்பிட்டல் அதிகாரிகள்கிட்ட இந்த ஹாஸ்பிட்டலில் பணிபுரியும் அனைத்து நபர்கள்ட்டையுமே கெஞ்சி பார்த்துட்டேன், எனக்கு மூச்சு விட முடியவில்லை, எனக்கு கொஞ்சம் ஆக்சிஜனை மாட்டி விடுங்கள் என்று. யாருமே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறார்கள், யாருமே என்கிட்ட வரக்கூட மாட்டேங்கிறார்கள். எனக்கு எந்த விதமான மாத்திரை மருந்தும் கொடுக்கவில்லை, ஆக்சிஜனும் மாட்டவில்லை, என்னால் சுவாசிக்க முடியவில்லை அப்பா, இதற்கு மேல் புலைத்து வந்து விடுவனா என்று எனக்கு தெரியவில்லை. பாய் பாய் அப்பா, பாய் பாய் அனைவருக்குமே. 31 வயதான ஹைதராபாத்தை சார்ந்த இந்த நபர், நம் நாட்டு பிரதமர், இந்தியாவுடைய நிலைமை மிகவும் நன்றாக இருக்கிறது, நாங்கள் நேரத்தில் லாக்டவுனை போட்டதுனால இந்தியாவுடைய கொரோனா வைரஸ்லேருந்து எத்தனையோ 1 லட்சம் பேரை காப்பாற்றி விட்டோம், கம்யூனிட்டி டிரான்ஸ்ஃபர் நடக்கவே இல்லை. இன்னைக்கு கூட இந்தியாவுடைய நிலைமை மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணுற போது நன்றாக தான் இருக்கிறது. உலக நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா 4வது இடத்தை பிடித்து விட்டது. 5 லட்சத்தையும் தாண்டி விட்டோம். நரேந்திர மோடி ஐயா இன்னைக்கு கூட கம்யூனிட்டி டிரான்ஸ்ஃபர் ஆரம்பித்து விட்டது என்று நம்ப மாட்டேங்கிறார்கள். அவர்கள் போடுற அந்த உத்தரவு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசாங்கங்களுமே ஃபாலோ பண்ணி தான் வருகிறார்கள். அப்போ எப்படி இந்த மாதிரி இறப்புகள் நடக்கிறது? ஒரு ஆக்சிஜனுக்காக எப்படி இந்த நபர் தன்னுடைய உயிரை இழக்கிறார்? ஒரு மாத்திரைக்காக ஒரு பெண்மணி கெஞ்சிறாள், அவருக்கு ஒரு மாத்திரை மருந்து கூட கிடைக்க மாட்டேங்கிறது. நம் நாட்டு பிரதமர் அனைத்துமே நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சவால் விடுகிறார். லாக்டவுன் போடப்பட்ட 2ஆம் நாள், அதாவது 27 மார்ச் அன்று பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் ஒரு ட்வீட்டை போடுகிறார். பிஎம் கேரில் பணத்தை போடுங்கள், எனக்கு வெறும் 21 நாட்களை கொடுங்கள், இந்தியாவிலிருந்து கொரோனா வைரஸை அடியோட அழித்து விடுவேன். அனைவருமே உங்களை நம்பி பணத்தை கொடுத்தார்கள். அந்த பணத்திற்கு என்னதான் ஆனது என்று கூட தெரியவில்லை. மார்ச் 24ஆம் தேதிக்கு பின் எத்தனையோ முறை நம் நாட்டு பிரதமர் நம்மளை சந்திச்சிருக்கிறார், எத்தனையோ ஸ்பீச்சுகளை வழங்கியிருக்கிறார். ஆனால் ஒரு முறை கூட இந்த பிஎம் கேரில் எவ்வளோ பணம் வந்திருக்கிறது என்று, இந்த பிஎம் கேரில் சேர்ந்த அந்த பணத்தை நாங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம் என்ற அந்த விவரங்களை ஒரு முறை கூட நீங்கள் சொல்லவில்லை. COVID-19க்காக சேர்க்கப்பட்ட அந்த பணத்தை எங்கே யூஸ் பண்ணியிருக்கிறீர்கள், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு, எந்த மாநிலத்துக்கு அல்ல என்னெல்லாம் வாங்கியிருக்கிறீர்கள் என்ற பட்டியலை உங்களால் வெளிவிட முடியுமா? மிகப்பெரிய கேள்வி இது. நம் நாட்டில் உள்ள எந்த நியூஸ் பேப்பரும் எடுத்து பாருங்கள், எந்த நியூஸ் சேனலையுமே திறந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரே செய்தி தான் கிடைக்கும்.
பெட் அவைலபிளா இல்லை. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்கள் லட்ச லட்சமா பில்லை போட்டு வருகிறார்கள். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் இல்லை, இன்னொரு ஹாஸ்பிட்டலில் வென்டிலேட்டர் இல்லை. இந்த மாதிரி செய்திகள் தான் உங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் நம் நாட்டு பிரதமர் அனைத்துமே நன்றாக தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று உங்களிடம் வந்து பொய் பேசி கொண்டிருக்கிறார். WHO வெளிவிட்ட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கொரோனா வைரஸின் தாக்கத்திலிருந்து நீங்கள் வெளியில் வர்றது என்றால் உங்களுக்கு ஒரே வழி தான் இருக்கிறது, டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட். இந்த ஒழுங்கான முறையில் டெஸ்டை பண்ணீர்கள்னா தான் ஒரு நாட்டால் கொரோனா வைரஸோடைய தாக்கத்தை முடிக்க முடியும். இப்போதைக்கு இது மட்டும்தான் வழி. ஆனால் இந்தியாவில் டெஸ்ட்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கும் மிகவும் குறைவாக தான் இருக்கிறது. நம்ம மத்திய அரசாங்கம் செய்த அனைத்து தவறுகளையுமே இன்னைக்கு இந்த பதிவில் காட்ட இருக்கிறேன். இந்தியாவில் உள்ள மொத்த கேஸோடைய எண்ணிக்கை 591,420. ஆக்டிவான எண்ணிக்கை 221,688. ரிகவர் ஆனவர்களுடைய எண்ணிக்கை 352,171. இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 17,495. ஜூன் 30 அறுதி டெஸ்ட் எடுக்கப்பட்டது 88,26,555. மார்ச் 25 லாக்டவுன் போடப்பட்ட அந்த முதல் நாள் கேசஸ்களுடைய எண்ணிக்கை 657. ஏப்ரல் 14 கேசஸ்களுடைய எண்ணிக்கை 11,485. லாக்டவுன் 2 15 ஏப்ரல் கேசஸ்களுடைய எண்ணிக்கை 12,371. இரண்டாம் லாக்டவுன் முடிகிறதுக்குள்ள கேசஸ்களுடைய எண்ணிக்கை 42,779 அதிகரிக்கிறது. மூணாவது லாக்டவுன் முடியும் போது கேசஸ்களுடைய எண்ணிக்கை 95,699 அதிகரிக்கிறது. மே 31 வர கேசஸ்களுடைய எண்ணிக்கை 190,648 அதிகரிக்கிறது. மார்ச் 25 நம் நாட்டில் போடப்பட்ட அந்த முதல் லாக்டவுனிலிருந்து ஜூன் 30 வர நம்ம கேசஸ்களுடைய எண்ணிக்கை 585,792 அதிகரிக்கிறது. நம் நாட்டு பிரதமர் அனைத்துமே நன்றாக தான் நடந்து கொண்டு இருக்கிறது என்று கூறி வருகிறார். மார்ச் 25 எடுக்கப்பட்ட அந்த டெஸ்ட்களுடைய எண்ணிக்கை 25,144 இந்தியா முழுவதும். மார்ச் 25 இன்று வரை டெஸ்ட்கள் எடுக்கப்பட்ட எண்ணிக்கை 88,26,585 மட்டுமே. மார்ச் 25 இந்தியா முழுவதும் எடுக்கப்பட்ட டெஸ்ட்களுடைய எண்ணிக்கை 2,450. மே 18 தான் இந்த டெஸ்ட்களுடைய எண்ணிக்கை 100,000 தொட்டது. ஜூன் 30 ஒரு நாளைக்கு இந்தியா முழுவதும் எடுக்கப்பட்ட டெஸ்ட்களுடைய எண்ணிக்கை 217,931. நம் நாட்டு மக்கள் தொகை 137 கோடிக்கும் மேலே. கடந்த 101 நாட்களில் நம்ம எடுத்த டெஸ்ட்களுடைய எண்ணிக்கை 1 கோடியை கூட தொடவில்லை. அதாவது நம் நாட்டு ஜனத்தொகையிலிருந்து 1% மக்களுக்கு கூட டெஸ்ட்கள் நடக்கவில்லை. தமிழ்நாட்டை பார்க்கலாம். மொத்த கேசஸ்களுடைய எண்ணிக்கை 94,049. ஆக்டிவானவர்களுடைய எண்ணிக்கை 39,859. ரிகவர் ஆனவர்களுடைய எண்ணிக்கை 52,906. இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 1,264. இதில் ஹாட்ஸ்பாட்டான சென்னையை மட்டும் பார்த்தீர்கள்னா 60,533 கேசஸ்கள் இருக்கிறது. இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 926. ஆக்டிவான கேசஸ்கள் 22,781. தமிழகத்தில் டெஸ்ட்கள் எப்படி எடுத்திருக்கார்கள் என்று அதையும் பாருங்கள். லாக்டவுன் 1 மார்ச் 25 எந்த விதமான டெஸ்ட்களும் எடுக்கப்படவில்லை. முதல் முறையாக ஏப்ரல் 3 தான் டெஸ்ட்களை ஆரம்பித்தோம். எண்ணிக்கை 3,684. அதற்கு பின் டெஸ்ட்களே எடுக்கப்படவில்லை. ஏப்ரல் 8 1,621 டெஸ்ட்களை எடுத்தோம். முதல் முறையாக 10,000 டெஸ்ட்களை தாண்டினது மே 3 தான். ஜூன் 16 தான் கிட்டத்தட்ட 20,000 டெஸ்ட்களை எடுக்க ஆரம்பித்தோம். ஜூன் 30 வர டெஸ்ட் எடுக்கப்படுற அந்த எண்ணிக்கை இன்னைக்கு 30,000 அதிகரித்திருக்கிறது. தமிழ்நாட்டுடைய மொத்த ஜனத்தொகை 7,56,95,000. இதில் டெஸ்ட் எடுக்கப்பட்டது வெறும் 12,02,204.
தமிழ்நாட்டு ஜனத்தொகையிலிருந்து 1% கூட இன்னும் நாம் டெஸ்ட் எடுக்கவில்லை. நம் நாட்டு பிரதமர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். கரெக்டான நேரத்தில் மெஷர்ஸ்களை எடுத்ததுனால, கரெக்டான நேரத்தில் இந்த லாக்டவுனை போட்டதுனால பல லட்சம் மக்களுடைய உயிரை காப்பாற்றியிருக்கிறது இந்த மத்திய அரசாங்கம். அவர் கரெக்டான நேரத்தில் இந்த ஆக்ஷனை எடுக்கவில்லை என்றால் இத்தனை லட்சம் மக்களுடைய உயிரை காப்பாற்றியிருக்க முடியாதாம். இது உண்மையா? நம்ம நரேந்திர மோடி ஐயா அவர்கள் செய்த ஒரே காரியம் அந்த பிஎம் கேரில் பணத்தை சேர்த்தது தான். நம்ம நரேந்திர மோடி ஐயா அவர்கள் செய்த ஒரே நல்ல காரியம் நம்மளுடைய எக்கனாமியை, நம்மளுடைய பொருளாதாரத்தை கீழே சரித்தது தான். இன்னைக்கு லாக்டவுன் 1லிருந்து லாக்டவுன் 2க்கு போகிற மாதிரி சொல்லியிருக்கிறீர்கள். எந்த இடத்தில் கொரோனா வைரஸுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது என்று ஒரு பட்டியலையாச்சும் உங்களால் வெளியில் விட முடியுமா? கடைசியாக, நம் நாட்டில் வாழும் அனைத்து நபர்களுமே ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக மாற வேண்டும். அரசாங்கம் கூறுற அனைத்து வழிமுறைகளையுமே நம்ம கடைபிடிக்க வேண்டும். அரசாங்கம் லாக்டவுன் சொன்னால் அதை ஒழுங்கான முறையில் கடைபிடிக்கணும். அரசாங்கம் டெஸ்டை எடுக்க சொன்னால் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அரசாங்கத்தை மட்டும் குற்றம் சொல்லாமல் அவர்களுக்கு எந்த முறையில் நம்ம ஹெல்ப்பாக இருக்க முடியும் என்று அந்த செயலில் நம்ம இறங்க வேண்டும். கொரோனா வைரஸுடைய தாக்கத்திலிருந்து மீண்டு வர நம்ம அனைவருமே ஒன்று சேர வேண்டும். நன்றி, வணக்கம்.